கிட்டலாம் சொன்ன நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. கண்டிப்பா வந்துறேன்டா. நான் வேலைய முடிச்சிட்டு நேரா உன் காலேஜ் வந்துறேன். ஏய், இன்னும் ஏன் உம்மன் இருக்க? விட்ரி, உங்க அப்பாக்கு ஏதாவது வேலையா இருந்திருக்கும். அதுக்கு போய் அதான் கோல்ட் மெடல் வாங்கிட்டு போறல. என்ன பண்றது, நானும் இருக்கேனே. எங்க அப்பா மட்டும் இப்படி ஒரு மாப்பிள்ள பாத்திருந்தா இந்நேரம் லண்டனோ துபாயோ எப்பயோ போய் செட்டில் ஆயிருப்பேன். எல்லாம் விதி. சரி விட்ரி, நம்ம பாத்துக்கலாம் வா. ஆமா, என்னடி உங்க வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு. ஏய், எனக்கு என்னமோ பயமா இருக்கே. வந்தவன் ஏன்னா பொண்ணு கிண்ணு கேட்டு தொலைச்சிட்டானோ. ஐயோ, என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே. அப்பா பாத்தியா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா 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 எழுந்துருங்கப்பா, அப்பா அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா நீங்க கான்வகேஷன் வரலனாலும் பரவாயில்லப்பா, எழுந்துருங்கப்பா. அப்பா அப்பா எழுந்துருங்கப்பா, வரன்னு சொன்னீங்கல்லப்பா. அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா அப்பா எழுந்துருங்கப்பா. செல்லண்டா, அனிதா வீட்டில் பைசா கொடுத்துருவா போ. சரிடா. ஆண்டி, இந்தாங்க ஆண்டி மிச்ச பணம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு. அம்மா சொல்ல சொன்னாங்க, நம்ம வீட்டில் டிஃபன் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரையும் வந்து சாப்பிட சொன்னாங்க ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் பா. என்ன ஆண்டி இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? அங்குள் எனக்கு அப்பா மாதிரி தான். யார் நினச்சி கூட பார்த்துருக்க மட்டும் இப்படிலாம் ஆகும்ன்ட்டு. அனிதா பாவண்டிய ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பா. இப்போ எப்படி இருக்கா? எங்கப்பா அழுதுகிட்டே இருக்கா. ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை. அவளை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. என்ன ஆண்டி, நீங்கள் தான் அவளுக்கு தைரியம் தரணும். எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க, நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஓகேங்களா? சரி, நான் வரேன் ஆண்டி. சரிப்பா. மா, அவன் எதுக்குமா இங்க வந்தான்? என் அப்பாவை கொண்டது பத்தாதா? இன்னும் தினம் தினம் யாரை கொல்றதுக்காக இங்க வரான்? நேத்து அப்பாவுக்கு நீ போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அப்பாவும் பிரேமும் அவனோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதே திடீர்னு நெஞ்ச வழியால துடிச்சு அங்கேயே மயங்கி விழுந்துட்டாரு. பிரேம் அப்பாவை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், அப்பா அங்கேயே இறந்துட்டாரு. இதுதான் நடந்தது போதுமா? வாடா, ஹே வந்து உக்காரு வா. டீ என்ன சாப்பிடுறியா? இல்லடா, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி விடு. டே கார்த்தி, என்ன வச்சான்? என்னடா உங்க அப்பா செலவுக்கு பைசாலாம் தராரா இல்லையா? அவன் எங்கடா தரான், நானே பாக்கெட்ல இருந்து எடுத்து மச்சான். சூப்பர் மச்சா, நீ சூப்பர்ரா கலக்கு. சரி கார்த்தி, அப்ப டீ சொல்லு. அண்ணா நாலு டீ. என்ன மச்சான், அனிதா கிட்ட பேசினியா? பழைய மாதிரி இருக்காளா, மாறினாலா இல்லையா? நீயும் அப்படினாலும் சுற்றிட்டு தான் இருக்க.
என்னதான்டா முடிவு இதுக்கு? என்ன பண்ணுன்ற? என்னடா பண்ணுன்ற? என் மூஞ்ச பத்தலை வெறுப்பா வராவ? அவள் முன்னாடி போய் நிற்க சொல்கிறேன் என்ன? இனிமேல் சரிப்பட்டு வருமா தெரியல மச்சான். தேவையில்லாமல் என் மேலே கோவத்தில் இருக்கா. அவங்க அப்பா செத்ததுக்கு நான் தான் காரணம்ன்றான். எனக்கு நம்பிக்கை இல்லைடா. அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை பார்த்தாச்சு மச்சான் அவளுக்கு. அவங்க அப்பாவோட கடைசி ஆசையும் அதான்டா. அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே. முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு என்ன பண்ண முடியுமோ பார்ப்போம். டேய் ஓடா. அவளுக்கும் என் மேலே விருப்பம் ஒன்றும் இல்லையே. என்ன லவ் பண்ண இங்கே தானே எங்கேயாவது இருப்பா? கடைசி வரைக்கும் அவள் முகத்தை பார்த்துருந்தாலே போதும்டா. விட்டுடலாம். இது உங்களுக்கு கஷ்டம் மச்சான், சுத்தமாக முடியல. விட்டுறேன். ஹலோ. ஆ சொல்லுங்க ஆண்டி. மது, அனிதா அங்க இருக்காளம்மா? இங்க இல்லையா ஆண்டி. மது, அனிதாவ காலையில இருந்தே காணோம். அவ எங்க போனானே தெரியல. நான் ஒரு வாட்டி போன் பண்ணிருந்தேன், அவ போன் எடுக்கல. சரி, அவ அங்கதான் இருப்பான்னு நினைச்சேன். இல்லம்மா, அவங்க அப்பா போனதுல இருந்தே அவ சரியில்லம்மா. சரி, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. அவ இங்கேயாதான் போயிருப்பா. நானும் போய் பாக்குறேன். நான் தான் இப்ப வரேன் ஆண்டி. என்னாச்சு ஆண்டி? அனிதா காலையில இருந்தே காணோம். அவ எங்க போனானே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீங்க எதுவும் பயப்படாதீங்க ஆண்டி. ஏய், நீ நீர் வீச்சு போய் பாரு. ஏய், நீ மாமா கிட்ட சொல்லு மச்சான். எதுவும் வந்தாலும் கால் பண்றேன் ஆண்டி. போன் ஆன்ல வச்சுங்க. பாத்தீங்களா? பாக்கலையா? சரி சரி சரி, ஓகே ஓகே.